நமஸ்தே. ஸ்ரீ கல்கியின் இன்றைய அற்புதத்தை காண்போம். நான் பெங்களூரை சேர்ந்த சௌமியா. செயல்பாட்டின் போது ரமண மகரிஷி சைத்தன்யத்தை பதிவிறக்குவதற்காக நாங்கள் பிரார்த்தனை செய்யும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டோம். அப்போது எனக்குள் ஆழ்ந்த மௌனத்தை உணர்ந்தேன். எந்த வெளிப்புற சத்தமும் அந்த அமைதியை குலைக்கவில்லை. அது மிகவும் ஆனந்தமாக இருந்தது. என்னால் அதை விவரிக்க இயலாது. நான் எல்லாம் சரியாக இருக்க வேண்டும் என்று கோரும் நபராக இருந்தேன். எதையும் கச்சிதமாக்குவதில் நான் நிறைய போராடி கஷ்டப்பட்டேன். இந்த அனுபவத்தின் போது நேர்த்தியை தேடும் மனம் தானே காலியாவதை கண்டேன். இப்போதும் கூட ஏதேனும் நேர்த்தியாக இல்லை என்றால் துக்கம் வருகின்றன. ஆனால் விரைவில் அது கரைந்து மனம் அமைதியாகிவிடும். கண்ணோட்டம் மாறி எல்லாம் நன்றாக இருப்பதாக உணர்கிறேன். எனது பீனியல் சுரப்பியை செயல்படுத்தி மூன்றாவது கண்ணை திறக்குமாறு ஸ்ரீ கல்கியிடம் நான் கேட்டபோது எனக்குள் ஒருவித விரிவடைதலை உணர முடிந்தது. எல்லாமே ஒரு கண்ணோட்டம் மட்டுமே என்பதை நான் உணர ஆரம்பித்தேன். நடந்த ஒரு சம்பவத்தையும் நான் செய்த தவறையும் நினைத்து கொண்டிருந்த போது இதை செய்திருக்க கூடாது, இன்னும் கவனமாக இருந்திருக்கலாம் போன்ற எண்ணங்கள் என் மனதுக்குள் ஓடிக்கொண்டிருந்தன. அப்போது ஸ்ரீ அம்மா உள்ளிருந்து தெலுங்கில் பேசினார். அது நடந்தது, அது உன்னால் அல்ல, அதற்கு நீ பொறுப்பல்ல. பிறகு எல்லாம் ஒரு செயல்முறை, வாழ்க்கையுமே ஒரு பெரிய செயல்முறை, அது ஒரு நிகழ்வு மட்டுமே என்பதை உணர்ந்தேன். நல்லது கெட்டது மேல் கீழ் எல்லாம் ஒரு நிகழ்வு. ஆசை என்பது ஒரு நிகழ்வு, நோக்கம் என்பது நிகழ்வு, எண்ணம் என்பது நிகழ்வு, நேர்மறை சிந்தனை என்பது நிகழ்வு, முயற்சியும் செயல்களும் கூட நிகழ்வு மட்டுமே. இவை அனைத்தும் எனது கட்டுப்பாட்டில் இல்லை. துக்கம் என்பது கண்ணோட்டத்தில் மட்டுமே என்பதையும் உணர்ந்தேன். வலி எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் அது எதுவாக இருந்தாலும் உண்மையான துக்கம் உண்மையில் இல்லை. ஆனால் அதை நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம் அல்லது உணர்கிறோம் என்பதில் மட்டுமே உள்ளது. மேலும் இந்த கண்ணோட்டத்தை மூளையில் செய்யும் சிறிய மாற்றத்தால் எளிதில் மாற்றிவிடலாம். மாறாக அங்கே ஆனந்தம் உண்டாகும். மூளையில் ஏற்படும் ஒரு சிறிய மாற்றம் ஆழ்ந்த துன்பத்தை க்ஷணநேரத்தில் ஆனந்தமாக மாற்றும் என்பதை ஸ்ரீ கல்கி எனக்கு காட்டினார். என் வாழ்வின் ஒவ்வொரு கணமும் என்னுடன் இருப்பதற்காகவும் வழிகாட்டி கொண்டிருப்பதற்காகவும் என் அன்பு கல்கிக்கு பல கோடி நன்றிகள்.